நாமத்து பரிசுத்தம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தேங்க் யூ. விசேஷமாக இது ஒரு உலகம் அறியட்டும் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். இதனுடைய சாராம்சத்தை லைட்டாக சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்து ரட்சித்து பல சூழ்நிலைகள் வழியாக நம்ம நடத்தி ஊழியத்து பாதையிலும் பயன்படுத்துகிறார். இதை உலகத்தில் உள்ள மக்கள் அறிய வேண்டும், நமக்காக ஜெபிக்கணும், அவர்களும் அப்படி மாறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை நம்ம நடத்தி வருகிறோம். அப்போ இந்த நாளில் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய சாட்சியில் மக்கள்லாம் கேட்க போகிறாங்க. கேட்கறது மட்டும் இல்லை, உங்களுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. பலர் சாட்சி நிமித்தம் சந்திக்கப்படுவாங்க. பரலோக ராஜ்யத்தில் அவங்கள தான் என்ன செய்வோம் பார்க்க போகிறது. உலகத்தில் எல்லாரையும் பார்க்க முடியாது. நம்முடைய சாட்சியின் மூலமாக சந்திக்கப்பட்ட ஜனங்களை ஒரு நாள் பரலோகத்தில் பார்க்க போகிறோம். ஆக இந்த சாட்சியின் மூலமாக கத்தோடைய நாமம் அமைமைப்படுவதா? சரியா, இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, உங்களுடைய பேர், உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. லைஃப் ஹிஸ்ட்ரின்னா உங்கள் ஒய்ஃபு, பிள்ளைகள், இதை மட்டும் ஷார்ட்டாக முதல்ல சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த பகுதிக்கு நேராக போவோம். ஓகே. கத்தோடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த இடத்துலையும் என்னை ஒரு சாட்சியாய் கொண்டு வந்த மேலான கிருபைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பார்க்குற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக என்னுடைய பெயர் சந்திரகுமார். நான் ஓய்வு பெற்ற இராணுவ வீரன். என்னுடைய குடும்பம், என்னுடைய எனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கை, மனைவி, ரெண்டு பிள்ளைகள் உண்டு. தம்பி ஆக்சுவலி இறந்து போனார். இதுதான் என்னுடைய குடும்பத்தின் விவரம். உங்கள் சொந்த இடம்? ஓகே. சொந்த இடம், சொந்த இடம், இருக்கிற இடம் அப்படி லைட்டாக. ஓகே. என்னுடைய சொந்த இடம் நல்லாணி விளை பாகோடு தேசம், கன்னியாகுமரி. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இப்போ இருக்கிற இடம்? இப்போ இருக்கிற இடம் அதே இடம். அதே அதே இடம். ஓகே. சரி, அப்போ நீங்கள் இனி உங்களுடைய அப்பா அம்மா அவங்க எல்லாம் எந்த கண்டிஷனில் இருந்தாங்க? ஓகே. அப்படிங்கிறத முதல்ல லைட்டாக கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. அப்போ எங்களோட குடும்பத்தை பார்க்கும்போது அம்மாவும் ஹிந்து குடும்பத்தில் உள்ளவங்க தான். அப்பா எங்கள் தாத்தாவை பார்க்கும்போது குடும்ப கோயில் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. குடும்ப கோயில் ஒன்று சொன்னால் அன்னைக்குள்ள காலத்தில் கிடா வெட்டி கொடுத்த குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களோட சின்ன வயசில் தாத்தா இறந்து போயிட்டார். தாத்தா இறந்து போய் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் பிறகு அந்த இதை அப்பா மேலே பிடிச்சிச்சு. அந்த பிசாசு அப்பா மேலே பிடிச்சதும் அப்பா என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அப்பாக்கு விருப்பம் கிடையாது, என்னாலும் அப்பா அதை நடத்த ஆரம்பித்தார். நடத்த ஆரம்பிக்கும்போது அதில் ரொம்ப ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வச்சுன்னு சொன்னால் எங்கள் குடும்பத்தில் வேதனைகளும் துன்பங்களும் கொஞ்சம் ஒரு வருஷ காலம் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த நாட்களை பார்க்கும்போது எங்களுக்கு என்னென்னு சொன்னால், அந்த இது அந்த குடும்ப கோயிலில் இவங்க பூஜை பண்ணுற நாளை பார்த்திங்கன்னு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் எங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் நல்ல இதாக இருக்கு. ஏன்னு சொன்னால் கோழி வெட்டி கொடுப்பாங்க. கோழி வெட்டி கொடுக்கும்போது அந்த கோழியுள்ள ரத்தம் எல்லாம் அப்பா அன்னைக்கு குடிக்கிற பழக்கம் உண்டு. என்னென்னா இந்த ஆடும்போது அப்போ அந்த இது நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அன்னைக்கு ஒன்றும் சின்ன வயசு, நாங்கள் ஒன்றும் இது இல்லை. என்னாலும் நாங்கள் அந்த சின்ன வயசில் ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த இது ஆடி முடித்த பிறகு நாங்கள் அவர் அப்பாவோட வாயை போய் பார்ப்போம். வாயை பார்க்கும்போது அதில் ஒன்றும் அந்த ரத்தமே இருக்காது. அப்படி ஒரு 2-3 வருஷம் அப்போ அந்த குடும்ப கோயிலை வச்சு நடத்திட்டு இருந்துச்சு. நடத்திட்டு இருக்கும்போ கொடுக்கறது என்னென்னா காளிக்கும் மாடனுக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிறகு ஒரு 10-15 இடத்துல பூஜை வைப்பாங்க. நமக்கு அந்த இதுகள் தெரியாது. அன்னைக்குள்ள இதில் என்னென்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது. அன்னைக்கு இவங்க பூஜை பண்ணுறதுனால தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னென்னா இது சாப்பாடு அதிகமாக கிடைக்கும். ஒரு 10-15 இடத்துல பூஜை வச்சு ஒரு 51 கொலை, ரொம்ப ஒரு 3-4 கோழி இதெல்லாம் வெட்டி கொடுக்குற இதாக இருந்துச்சு. அப்போ அந்த இதில் எங்களுக்கு அன்னைக்கு தான் சந்தோஷம். ஆனால் சாயந்தரம் ஆச்சுன்னு சொன்னால் அது முடிஞ்ச பிறகு எங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடையாது. இப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் பூஜையில் நடக்கும் நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்வீங்களா? ஆ, குடும்பமாக தான் கலந்து. வேறு ஆட்கள்லாம் வருவாங்க? வேறு ஆட்கள் ரொம்ப பேர் வருவாங்க வெளியிலேருந்து. ரொம்ப மற்றபடி இந்த கோழி கொலைகள் எல்லாம் கொடுக்குறீங்களே? இல்லை இல்லை, அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. மக்கள் அவங்க அவர்களுக்காக பூஜை. ஆமாம் ஆமாம். அதில் ஆடி ஆடி ஆமாம் ஆடி அருள்வாக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அருள்வாக்கு சொல்லுவார். அன்னைக்கு உள்ள இதில் என்னென்னா அவங்களுக்கு வர்றவங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு ஆள் ஒரு வேதனையோடு வந்தாருன்னு அவங்களுக்கு அந்த இதில் அன்னைக்கு உள்ள இதில் விடுதலை கிடைச்சிச்சுன்னு சொல்லி அவங்க கொலை இது பண்ணுறதும் அந்த இது கோழி இது பண்ணுறதும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னைக்கும் வேதனை தான். சாயந்தரம் இது முடிஞ்சாச்சுன்னு சொன்னால் வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம். யாருக்காவது நோய் வர்றது, இங்கே நாங்கள் 4 பேர் உண்டு.
அண்ணன் தம்பி அந்த டைமில் தம்பியெல்லாம் இருந்த டைம் தான், தங்கச்சியும் நானும் அந்த டைமில் ரொம்ப வீட்டில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடனே ப்ராப்ளம் ஆகும், ஒரு 10 மணி 11 மணிக்கு எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் ஓடுறது அப்படி ரொம்ப. அந்த நோய் வந்து இவங்கெல்லாம் அந்த ஆடுனால அந்த பலி கொடுக்கனால தான் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு அப்படி எங்களுக்கும் தெரியும். என்னென்ன நமக்கு இப்போ வெளியிலேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா என்ன விடுதலை கிடைக்கிறது, வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி கிடையாது. அப்படி அப்படி ஓடிட்டு இருந்தப்போ அவருக்கு அப்பாக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ரொம்ப பாரம். நம்ம என்னென்னு சொன்னால் இதை வச்சு நடத்திட்டு இருந்து தானே இப்படி வருது. ஓ சரி. அப்போ அவர் பிறகு என்ன பண்ணாருன்னு சொன்னால் இதை விடணும்னு ஒரு விரும்பினார். இதை விடணும்னு சொல்லி விரும்பும்போது அவரால் விட முடியவில்லை. விட முடியாமல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேதனையும் கஷ்டம், ஒரு 3-4 வருஷம் அவர் நடத்தினார். அப்போ எங்களுக்கு ஒரு 9 வயசுக்கு மேலே இருக்கும், இப்போ 11 வயசு 9-10 வயசு கிட்ட இருக்கும். அப்போ பிறகு அப்பா சொன்னார், இனி இந்த இதை விட்டுட்டு இங்கேருந்து நம்ம அம்மா குடும்பத்தில் போகணும்னு. அம்மா குடும்பம் பார்த்திங்கன்னா கண்ணகோடு. அப்போ கண்ணகோட்டில் நாங்கள் கிளம்பினோம். கண்ணகோட்டில் கிளம்பி அங்கே ஒரு பரம்போக்கு நிலத்தில் ஒரு இது வீடு வச்சோம். குளத்தோர பெரம்போக்கில் மாமா சொன்னாங்க சும்மா கிடக்கு அந்த இடம், பெரம்போக்கில் வீடு வச்சோம். வீடு வச்சு அங்கே இருந்து தாமசித்தோம். தாமசித்து இருந்துகிட்டு இருக்கும்போது பிறகும் என்னென்னு அப்பா என்னென்னா ஊரில் அங்கே இருந்த டைமில் பற்று அடியாகும் தொழில். பிறகு அந்த இது பாத்திரம் விற்கிற வேலை. அப்போ பாத்திரம் விற்கிற வேலை இங்கே மார்த்தாண்டத்தில் போன பிறகு பற்று அடி கிடையாது. பாத்திரம் விற்கிறதில் நமக்கு குடும்ப பற்றடின்னு உள்ளது மக்களுக்கு தெரியாது. அதாவது பனைமரத்தில் உள்ள மட்டை எடுத்து நூலாட்டெடுத்து அது வேலையும் பாத்திரங்கள் விற்கிற வேலை. காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு அவர் 3 மணிக்கெல்லாம் எழும்பி அந்த பனைமரத்துக்குள்ள ஓலை இதை எடுத்து மட்டை எடுத்து அதை அடித்து அது நூலாக்கி விற்றுட்டு பிறகு ஒரு 9 மணி அளவில் இந்த இவர் அப்பா இந்த புதிய பாத்திர வியாபாரம் இருந்துச்சு அதுக்கு போகிறது. அப்புறம் அங்கே மார்த்தாண்டத்து போன டைமில் என்ன இந்த பற்றடி இல்லாத காரணத்தினால வரும் கொஞ்சம் காசு கம்மியாக வர ஆரம்பிச்சு. அப்போ குடும்பம் போட்ட வேண்டிய நிலைமைகளுக்கு ரொம்ப மோசமாயிருச்சு. அப்போ இந்த பாத்திர சென்சுன்னா கொண்டு விற்கிறது வீட்டு உள்ள போய் கொடுக்குறதில் அவ்வளோ ஆளுகள் வாங்கினா தான் காசு கிடைக்கும். அப்போ அப்படி கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஓடி பிறகு கொஞ்ச நாள் தாண்டினா மாமா முகாந்திரமாக ஐபிசி மார்த்தாண்டத்தில் செல்லம் பாஸ்டர் நடத்திட்டு இருந்தார். அந்த சபையில் நாங்கள் அம்மா போனாங்க எங்கள் மாமா முகாந்திரமாக. பிறகு அங்கேருந்து கொஞ்ச நாள் தாண்டி பிறகு அம்மா ஒரு 6 மாதம் போன பிறகு அப்பாயும் நாங்களும் போக ஆரம்பித்தோம். நாங்கள் இப்போ அந்த நாட்களை பார்க்கும்போது என்னென்னு சொன்னால் வறுமையும் கஷ்டமும் துன்பமும் வேதனையும் தான் இருந்துச்சு. சாப்பாடு இல்லை, வழி இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அங்கே சண்டேஸ் கிளாஸு நடக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் சண்டேஸ் கிளாஸுக்கு போகும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது என்னென்னு சொன்னால் அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னு என்ன மிக சந்தோஷமாட்டு சண்டேஸ் கிளாஸுக்கு போக ஆரம்பித்தோம். சண்டேஸ் கிளாஸ் படித்தோம். ஆனாலும் அவ்வளோ ஆவிக்குரிய இதில் வரல. வருக்கிற முன்னாடி என்னென்னா தடை வந்த பிறகு ஒரு 1.5 வருஷம் போல் தான் அங்கே போனோம். 1.5-2 வருஷம் இருக்கும். அதுக்கு பிறகு அப்பா 2 மாதம் அங்கேருந்து பிறகு பல நல்லாணி விலைக்கு எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் ஒரு 3-4 மாதம் இருக்கும். பிறகு நாங்கள் அங்கே பக்கத்தில் எங்களுக்கு ஏலியம் சபை மேல்புறம் தேவ சபையில் போயிட்டுருந்தோம். போயிட்டு இருந்தது பிறகு அப்பா பிறகும் துள்ள ஆரம்பிச்சிச்சு. திரும்ப பழைய பழைய இதை அங்கே என்னென்னா அங்கே சபையில் கடந்து ரொம்ப ஆட்டமாக இருந்துச்சு. அப்போ மக்கள் பார்க்குறவங்களெல்லாம் வேறு ஒரு குறை சொல்லுத மாதிரி உள்ளாக இருக்கிறது. பிறகு அவருக்கு இதாகி அங்க ரொம்ப பிரச்சனை இருக்கனால பிரச்சனை இவர் ஆடுறனால இவருக்கு ரொம்ப ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு நிப்பாங்க இல்லையா. அப்போ சபையில கடந்து ஒரு 3-4 மாதம் மாதிரி ஆடின பிறகு அந்த பிசாசு விட்டு போகல. அப்போ இவரை பிறகு 2 மாதம் அந்த கொடுக்குற தொழில ஆரம்பித்தார். அதுதான் கேட்டேன். சரி சரி. பிறகு 2 மாதம் ஆரம்பிச்சுட்டு பிறகு நான் அவன் அம்மா சபைக்கு போகிறது நாங்களும் நானும் சபைக்கு போவோம். ஆனால் அவ்வளோ வாஞ்சியாக போகிறது கிடையாது. இப்போ ஏதோ பொழுதுபோக்கு போல் மாதத்தில் 1 நாள் ஏதாவது போகிறது. பிறகு அப்பா கொடுக்க ஆரம்பித்து 1 வருஷம் மாதிரி பிறகு நடந்துச்சு. 1 வருஷம் நடந்த பிறகு என்னென்னு சொன்னால் அண்ணனுக்கு ஒரு
ஊசி போட்டு ஒரு பழுத்து இதாகி ஒரு ஆப்ரேஷன் வந்துச்சு. ஆப்ரேஷன் வந்தப்போ என்னாச்சுன்னு சொன்னால், ஒரு எங்களுக்கு ஜாஸ்தி நிலம் கிடையாது, ஒரு 15 சென்ட் தான் உண்டது. அதில் பிறகு அம்மாவை கட்டும்போது ஒரு 15 சென்ட் வாங்கி கொடுத்தாங்க. அந்த அப்பாவுக்குள்ள சொத்தை அப்பா விற்று இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போ அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் கூட மனவேதனை, இவ்வளோ இதாகி இவ்வளோ நடத்திட்டு இருந்து எனக்கு குடும்பத்தில் ரொம்ப இது தானேன்னு சொல்லி, அவர் இதை அடியோட இனி எடுக்க இது இந்த இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அந்த ஆப்ரேஷன் முகாந்திரமாட்டு அவர் நிறுத்திட்டார். நிறுத்திட்டு பிறகு நாங்கள் அதே இதை பிறகு அம்மா சொன்னாங்க அதே கண்ணை கொட்டு போவோம், கண்ணை கொட்டு போனோம். கண்ணை கொட்டு போய் பிறகு அப்போ மாமா சொன்னார், எங்கள் நீங்கள் புறம்போக்கில் இதாக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது, கொஞ்சம் நிலத்தில் நீங்கள் வீடு வச்சு படுத்துருங்க. அப்போ நாங்கள் அந்த இதில் நிலம் கொடுத்தாங்க, ஒரு 6-7 சென்ட் இருக்கும். அதில் நம்ம ஓலை குடிசை கட்டி நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். நான் அப்போ 9ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்கேன். அப்போ பிறகு நாங்கள் அப்புறம் அந்த அங்கே இதே இதில் சிலம்பாஸ்டர் சபையில் ஐபிசியில் போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருந்தப்போ தான் 10ஆம் கிளாஸ் முடிச்சிச்சு. முடிஞ்ச பிறகு இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே சர்ச்சைக்கு போனீங்க? ஆமாம். அங்கே போன பிறகு எல்லாரும் சேர்ந்து தான் சர்ச்சைக்கு போனீங்க? எல்லாரும் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பிச்சு வளர ஆரம்பிச்சோன்னா ஆவிக்குரிய இதில் கொஞ்சம் வளர்ந்து வந்தோம். வளர்ந்து வந்தோடனே பிறகு போன பிறகு வசனங்க படிக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் இது அப்பா என்னன்னாலும் அவர் அவ்வளோ பிக்கப்பாக வரல, அவர் என்ன அவரால் முடியலை. அது அவர் ஒரு சில நாட்கள் வருவார், ஒரு சில நாட்கள் வரமாட்டார். அப்போ பிறகு அதுலேருந்து எனக்கு 10ஆம் கிளாஸ் நான் மார்த்தான ஸ்கூலில் படித்தேன். பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆனேன். 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகி பிறகு வறுமையின் காரணத்தை இதுக்கு இடையில் இன்னொன்று சொன்னால், நான் இந்த ஸ்கூலில் படிக்கிற டைமில் எல்லாம் அப்பாக்கு தொழில் ஆக்கிரைக்கு போயிட்டு இருந்தேன். ஆக்கிரை வாங்குறதுக்கு பிறகு இல்லை ஆக்கிரை வாங்கலைன்னு சொன்னால் அந்த இதுக்கு அக்கறைங்கிறது வந்து இந்த பழைய பொருட்கள் வாங்குறதுக்கு. பிறகு அதுக்கு அதில் போகலன்னு சொன்னால் கூலி வேலைக்கு கையாளாட்டு. சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் பார்த்து அதில் போயிட்டு இருந்தோம். பிறகு 10ஆம் கிளாஸ் முடித்த பிறகு பிறகு எனக்கு குடும்ப சூழ்நிலை பார்த்து இனி முன்னாடி படிக்கிறதுக்கு ஏன்னா நாங்கள் அங்கே இருக்கிற இடமும் எங்களுக்கு ஒரு வீடு கிடையாது, ஓலை கட்டடம். அப்போ எனக்கு தோணுச்சுன்னு என்ன நம்ம கூலி வேலை பண்ணி ஏதாவது ஒரு நிலம் ஏதாவது வாங்கி ஒரு வீடு வைக்கலாமுன்னுள்ள ஒரு ஏமில் கையாளாட்டு கேரளத்துக்கு போனேன். கேரளத்தில் போனவங்களை பத்த முடித்து போன பிறகு ஒரு 4 வருஷம் கேரளத்தில் வேலை பண்ணேன். வேலை பண்ணும்போது ஒரு ஆள் சொன்னார், நீங்கள் 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கிறீங்களே, நீங்கள் ஆர்மியில் போய் பார்க்கக்கூடாதா? அப்போ நான் 1996 ஆர்மியில் ஒரு வாட்டி பர்த்திக்கு போனேன். ஒரு வாட்டி பர்த்திக்கு போகும்போது அன்னைக்கு கிடைக்கல. பிறகு 2ஆம் வாட்டி பர்த்தின்னா ட்ரைனிங் அந்த ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிற இடத்துல போனேன். இப்போ திருச்சி செலெக்ஷன். ஆமாம், செலெக்ஷனுக்கு போயிருந்தேன். செலெக்ஷனில் கிடைக்கல, 96 கிடைக்கல. 97 செலெக்ஷனுக்கு போனேன். 97 கிடச்சிச்சு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி கர்த்த கிருபையினால் இந்தியன் ஆர்மியில் வேலை கிடச்சிச்சு. சரி, இப்போ நீங்கள் உங்கள் அப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படிலாம் இருந்தில்லை. அப்போது உங்களுடைய மனசில் அந்த உண்மையான தெய்வம் எது, எப்படி பின்பற்றணும், அப்படி ஏதாவது கேள்விகள் வந்தது உண்டா, இல்லை ஏதாவது விசுவாசம் இருந்தா உங்களுக்கு? அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ சபைக்கு போயிட்டு இருந்த சபை டைம்லேயே மாமா நம்மளை ரொம்ப இதாட்டு சொல்லுவார், நீங்கள் அதை ஒன்று வணங்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது சத்திய தெய்வம் இது தான், நீங்கள் வசன இந்த இதை பைபிளை படிக்கணும் உள்ள ஒரு இது சொல்லுவார். என்னன்னு நாம் வாஞ்சையோட அது படித்தது கிடையாது, வாஞ்சையோட படிக்க முடியலை. பைபிள் இருந்தாலும் நம்ம ஒரு படிக்கிது அந்த இதை ஒரு உண்மையான தெய்வம் யாருங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியல. ஓ சரி. அப்போ பிறகு அங்கிருந்து பிறகு இது கண்ணக்கோட்டில் பிறகு இருந்தோம். கண்ணக்கோட்டில் இருந்துட்டு எனக்கு வேலை கிடச்சிச்சு. வேலை கிடைக்கும்போ செல்லம்பாஸ்டர் எனக்கு ஒரு பைபிள் கொடுத்து வழி அனுப்பி வச்சார். சரி. அப்போ அந்த பைபிள் எடுத்துகிட்டு நான் போனேன், ட்ரைனிங் போய் ஒரு ஆகஸ்டில் போய் 26ஆம் தேதி நாங்கள் போய் 30ஆம் தேதியில் நாங்கள் ஜாயின் பண்ணோம் ட்ரைனிங் சென்டரில், மகாராஷ்டிராவில். ட்ரைனிங் ஆரம்பித்த போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 97 இல்லைன்னு சொன்னால் வீட்டிலேருந்து அன்னைக்கு காசு கிடைக்காது. ட்ரைனிங் பண்ணும்போது வீட்டிலேருந்து காசு அனுப்பி வைப்பாங்க. அப்போ வீட்டிலேருந்து காசு அனுப்பி வைக்கும்போது நம்ம வீட்டில் ஏழ்மை நிலையினால் ஒன்றும் காசு இல்லாததுனால வீட்டிலேருந்து காசு அனுப்பி வைக்கலை, வரலை. அப்போ எனக்கு அங்கே என்னென்ன ட்ரைனிங் பீரியடில் ரொம்ப கஷ்டம்.
சாப்பிட்ற நம்ம கூட உள்ளவங்க எல்லாம் ரொம்ப இது ஆக்டிவாக இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு கிடைக்கும், நம்ம அந்த இதை சாப்பிட முடியலையேன்னு ஒரு இயக்கம். அப்போ பிறகு பார்க்கும்போது அங்கே அந்த இதை ட்ரைனிங் ஆரம்பிச்சிச்சு. ட்ரைனிங் ஆரம்பிக்கும்போது பிறகு அந்த இதில் இருந்து எங்கள் ட்ரைனிங்லேருந்து ட்ரைனிங் ஆரம்பித்த பிறகு ஹிந்தி தெரியாத அண்ணன் எல்லாம் ஹிந்தி தெரியாமல் ரொம்ப ப்ராப்ளம். படித்தது வேறு 10ஆம் கிளாஸா, நமக்கு அந்த இது ஹிந்தி தெரியாமல் அங்கே போய் அவங்க ஒன்று சொல்லும்போது நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ பிறகு ட்ரைனிங் ஆரம்பித்து ஒரு 15 நாள் கழியும் போது சீனியாரிட்டி வாய்ஸில் நம்ம ஒரு ஆளை 4-5 பேரை மிஸ்ஸில் விடுவாங்க. மிஸ்ஸில் விடும்போது என்னென்னா நம்ம அங்கே உரைக்கும் பண்ணோம், அங்கே ஏதாவது ஆனால் சாப்பிடலாம். நம்ம அப்படி விட்டப்போ அவர் கமாண்டர், அங்கே உள்ள கமாண்டர் சொன்னார் அண்டா லைக்கியாஜான். அப்போ எனக்கு நமக்கு அன்னைக்கு அந்த அண்டான்னு நமக்கு தெரியாத ஹிந்தி தெரியாததுனால அப்போ நான் நம்ம இங்கே ஊரில் அண்டாவை இருக்கு இல்லையா, அந்த அண்டாவை எடுத்து நான் பெரிய பாத்திரம் பெரிய பாத்திரம் அந்த பெரிய பாத்திரம் அந்த சாப்பாடு வைக்கிறப்ப அந்த பெரிய பாத்திரத்தை எடுத்து அவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அப்போ அவர் ஒரு அடியும் தந்துட்டு அடித்ததை நான் இப்படி கொஞ்சம் பின்மாறினேன். அது என்னாச்சுன்னா அந்த மூக்கில் பட்டு ரத்தம் வந்துச்சு. ரத்தம் வந்து ரொம்ப ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சு. அப்போ அந்த அண்டான என்னது அது அண்டான என்ன முட்டை முட்டை சரி சரி அப்போ நமக்கு அன்னைக்கு தெரியாது மக்களுக்கு தெரியணும். ஆமாம் ஆமாம். அந்த முட்டை எடுத்துட்டு வான்னு சொன்னதாக நீங்கள் அண்டா அண்டா நம்ம அண்ணன் இந்த அண்டா அன்னைக்குள்ள இதுல அவருக்கு அனுதாபம் வந்துச்சு, ரொம்ப பிளட்டா வந்துச்சு. அவங்க இது தெரிஞ்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்ப அவர் என்ன கூப்பிட்டு போய் ரூம்ல வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து படுக்க வச்சு நீ வர வேணாம், நான் கொஞ்சம் நார்மல் ஆன பிறகு நான் வர்றேன், நீ ரூமிலே இருந்துரு எழும்பி போவானான்னு சொல்லி அவருக்கு ரூமிலே படுக்க வச்சு இதாக ஒரு 2 மணி நேரம் கழிஞ்ச பிறகு எனக்கு கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் ஆன பிறகு அவருக்கு அண்ணு முதல் ஒரு புதிய வழி திறந்ததாகும். கடவுளாட்டு நமக்கு சாப்பாடு இல்லையே என்னுள்ள ஒரு இதில் பிறகு அவர் அவர் 5 மாதம் 6 மாதம் போல் கமாண்டர் இருந்தார். எனக்கு அவர் சொல்லியிருந்தார் நீ மத்தியானம் வரணும், யாரும் இல்லாத டைமில் வந்து என்ன வேணும்னு இல்லைன்னு சாப்பிடலாம். பிறகு நான் அப்படியே 5-6 மாதம் எனக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாடுக்கு ஒரு குறை சாப்பாடு தர வேண்டியது அன்று அடிக்க வச்சிருக்கேன். கண்டிப்பாக. அவன் என்னென்னா அந்த இயக்கம் என்னென்னா எனக்கு சாப்பிட முடியலையே, எல்லாரும் கேன்டீனில் போய் காசு கொடுத்து சாப்பிட்றாங்களே, நமக்கு அந்த சாப்பிட முடியலையே வறுமையின் காரணத்தினால என்ன அந்த இது எனக்கு பிறகுதான் இது வந்துச்சு. அந்த இவன் ஒரு வழியை திறந்ததுதான். பிறகு எங்கள் ட்ரைனிங்கிலே 9 பேர் ஓடி போனாங்க. இந்த ட்ரைனிங் ரொம்ப கஷ்டத்தினால அப்புறம் அதுக்கு பிறகு ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. ட்ரைனிங்கில் 6 மாதம் முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு எனக்கு என்ன நம்ம இந்த ஆனைக்கு மதையாரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கு மதையார ஆரம்பிச்சிச்சு. நான் குடிப்பழக்கத்தில் ஆரம்பிச்சிட்டேன். குடிப்பழக்கத்தில் ஆரம்பிச்சுன்னா கூட இருந்தவங்க பீர் அடிக்க சொன்னாங்க. நான் ஆக்சுவலி ஒரு பீரோ ஒரு சிகரெட்டோ குடித்து ஒன்றும் பழக்கம் ஒன்றும் கிடையாது ஊர்லேயும். பிறகு இதை இந்த இப்படி பீர் குடிக்க ஆரம்பித்தேன். பீர் குடிக்க ரெண்டு பீர் குடிக்க ஆரம்பித்தேன். 2 பீர் குடித்தா ஒன்றும் ஆகாது, 3 பீர் குடித்தா ஒன்றும் ஆகாது. அப்போ கூட உள்ள பசங்க சொன்னாங்க நீ ரம்மு வேண்டி மிஸ் பண்ணி அடி, அப்போ கொஞ்சம் இதாகும். அப்படி அடிக்க ஆரம்பித்து குடி ஹாட் ட்ரிங்க்ஸ் ஆமாம் மிக்ஸ் பண்ணி அடித்தா கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகும், கிக்கேறும். அதை நான் பிறகு ஊற்றி குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்த பிறகு அது கொஞ்சம் ஆரம்பித்து அது நான் குடி பழக்கத்தை கொஞ்சம் ஜாஸ்தி கூட்டிகிட்டே வந்தோம். என்னென்னா ஃபஸ்ட்டில் 2 பேர் அடிக்கும்போது கொஞ்சம் கிக் ஏறும், கொஞ்ச நாள் கழியும்போ 2 பேர் அடித்தா ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் அந்த ட்ரிங்க்ஸும் கூடி ஊற்றினாலும் ஒன்றும் ஆகாது. அப்படி குடிப்பழக்கத்தில் ரொம்ப ஆப்டானேன். ஆப்டாகி ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. 6 மாதம் ட்ரைனிங் முடிஞ்சு லீவ் வந்தோம். லீவ் வரும்போது 20 குப்பி 25 குப்பி வீட்டில் கொண்டு வந்து வச்சு குடி தான். பிறகு 6 மாதம் தாண்டி பிறகு போன பிறகு 3 மாதம் ட்ரைனிங், 1 வருஷம் ட்ரைனிங் மொத்தம் 3 மாதம் ட்ரைடு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங்கில் எனக்கு ஆப்ரேட்டராக கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. அப்புறம் போஸ்டிங் கொடுத்தாங்க. போஸ்டிங் கொடுத்த அங்கே எனக்கு அங்கே யூபியில் கொடுத்தாங்க, உத்தரப்பிரதேசத்தில். உத்தரப்பிரதேசத்தை போஸ்டிங் கொடுத்த பிறகு அங்கே போயும் குடிப்பழக்கத்தில் நான் வெளியில் இருந்து வாங்கி அங்கே ஆக்சுவலி 3 நாள் இஷ்யூ ஆகும். அந்த இது எனக்கு ஒன்றும் பத்தாது.
இப்போ நான் வெளியிலேருந்து வாங்கி குடிக்க ஆரம்பித்தேன். அப்போது அங்கே உள்ள கமாண்டர்கள் ரொம்ப சிக்த் பண்ணி என்ன என்ன பண்ணாங்க, நான் 6 மாதம் தான் இருந்தேன், என்னை காஷ்மீரில் அனுப்பி விட்டுட்டாங்க. காஷ்மீரில் அனுப்பி விட்டு அங்கே போய் அங்கே என்னொன்னா, அந்த டைமில் நான் விரும்பினதும் என்னென்னு சொன்னால், முன்னாடி எல்லாம் என்ன ரொம்ப உங்களுக்கு தெரியும், ரொம்ப காஷ்மீர் ஏரியாவில் ரொம்ப பிரச்சனைகளும். அப்போ நானும் நினச்சி என்னென்னா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி போனால் நல்லது தான், என்னென்னு என்ன ஏதாவது ஆகி போய்ட்டுன்னு என்னாலும் பிரச்சனை கிடையாது என்ன. அப்படி நானும் வாலண்டியராக போனேன். வாலண்டியராக போய் அங்கே ரெண்டு வருஷம் போஸ்டிங், நான் பிறகு 6 மாதம் கூட ஜாஸ்தியாக அங்கே வேலை பண்ணேன். வேலை பண்ணிவிட்டு அப்புறம் குடி தான், குடி பழக்கத்தில் விடலை, குடி பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடச்சிச்சு, இது கிடையில என்னாலும் குடி விடலை. பிறகு அங்கேருந்து நான் என்ன சொன்னேன்னா, அங்கேருந்து இங்கே எங்கள் பல இடத்துக்கே வந்தேன், யூபியிலே வந்தேன், 2.5 வருஷம் தான் நம்புறோம். பிறகு உளவுத்துறையில் ஒரு வேக்கன்சி வந்துச்சு. அப்போ வந்து இங்கே கமாண்டர் கேட்டார், நீங்கள் போகிறீங்களான்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஆக்சுவலி என்னென்னா, நான் 10ஆம் கிளாஸ் படித்ததுனால இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கம்மி. அப்போ அதில் என்னென்னு சொன்னால், இங்கிலீஷில் தான் ஃபுல் ரீடிங் ஸ்லைடு போடுவாங்க, நம்ம இங்கிலீஷில் இது பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ கிடையாது, அவங்க அன்னைக்கு என்ன ஏமில் விட்டாங்கன்னு தெரியல, நானும் போனேன். இப்போ அங்கே போன போது அங்கே பின்ன டெஸ்ட் வச்சாங்க, டெஸ்ட்டில் அன்னைக்கு பாஸ் ஆகிட்டேன். பிறகு கோர்ஸ் வச்சாங்க, கோர்ஸ் வச்சு 6 மாதம் டெம்பரரி தான் அங்கே. அப்போ கோர்ஸில் என்னென்னா ஃபெயில் ஆகிட்டு, கோர்ஸில் ஃபெயில் ஆனதும் பிறகு ரெண்டாமது ரிட்டன் எழுத வச்சதில் பாஸ் ஆகிடுச்சு. பாஸ் ஆகி பிறகு உளவுத்துறையில் வந்த பிறகு எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் திருவனந்தபுரத்தில் கொடுத்தாங்க. திருவனந்தபுரத்தில் கொடுத்து 2003 திருவனந்தபுரத்தில் கொடுத்தாங்க. திருவனந்தபுரத்தில் நான் 3 வருஷம் போஸ்டிங். 3 வருஷத்துக்கு இந்த திருவனந்தபுரத்தை வந்த பிறகு கொஞ்சம் ஜாஸ்தி குடி பழக்கத்தில் ஆரம்பித்தேன். என்னென்னா, நம்ம உளவுத்துறையில் ஆனதுனால உளவுத்துறைகளில் ஜாஸ்தி யாரும் டச் பண்ண மாட்டாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ பிறகு எப்போ பார்த்தாலும் 20 குப்பி 25 குப்பி என் கட்டிலுக்கு கீழே தான் இருக்கும். எப்பளும் காலம் எழும்பினதும் தண்ணி அடிக்கணும், அப்படி உள்ள ஹாபிட்டில் ஆயிடுச்சு. அப்படி ஆகி பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நான் எனக்கு விடணும்னு ஆட்கள் சொல்லுவாங்க, நீ விடாமல் இருந்தால் ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஒரு காசு, இத்தனை வருஷத்துக்குள்ளே ஒரு காசு ஊடு வைக்கிறதுக்கோ ஒன்றும் நான் சம்பாதிக்கலை, எல்லாம் அந்த இது தண்ணி அடித்து அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2004 திருமணம் ஆயிடுச்சு. 2004 திருமணம் ஆகி ஃபஸ்ட்டு குழந்தை ஒரு 7 மாதத்தில் பார்த்தீங்க, திருமணம் ஆகும்போதும் தண்ணி அடிக்கணும்னு விடலை. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க, ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. சரி, அப்போ வந்து விசாரித்த, நான் ஆக்சுவலி நான் இல்லாமல் இருந்த டைமில் வந்து விசாரித்தாங்களாம். விசாரித்து பார்த்துட்டு அப்போ அவருக்கு கூட ஒரு கண்டக்டர் உண்டாக இருந்துச்சு, அவங்க நல்ல ஆளுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பையன் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி இப்படி தான், அவன் பட்டாளத்தில் இருக்கிறனால திருந்துவான் உள்ள ஒரு இதில் சொல்லி கொடுத்தாங்கன்னு அப்புறம் ஒய்ஃபிட்ட கேட்டாக்கல சொன்னாங்க. சரி சரி, பக்கத்தில் அவங்க அதை கேட்டேன்னா உங்களுக்கு வேலையோட கூடுதல் இதாக தானே இருந்திருக்கு. ஆமாம் ஆமாம், ஏன்னா அன்னைக்கு அந்த இதை பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கத்தில் தான் ஜாஸ்தி. அதுதான் நல்லதான், இதாகிடுச்சு உலகத்துக்கே தெரிஞ்சா. ஆமாம் ஆமாம, அப்போ பிறகு அதிலே பனிஷ்மெண்ட் 2-3 வாட்டி கிடச்சிச்சு. சரி சரி, 4 வாட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்தா அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க ஆர்மியில். அப்போ அந்த இது கடவுள் கிருபையினால 4வது வாட்டி பனிஷ்மெண்ட் கிடைக்கிற சான்ஸ் கிடைக்கல, அதுக்கு முன்னாடி தெய்வம் எடுத்துட்டார். பிறகு இந்த குழந்தை 7.5 மாதத்தில் வயிற்றில் இறந்து போயிடுச்சு. அப்போ அந்த டைம்லாம் ரொம்ப மனவேதனை. ஒய்ஃபு கல்யாணம் ஆன பிறகு அவங்க பல வாட்டி சொல்லியிருக்காங்க, குடிப்பு குழப்பத்தை விடணும். ஆனால் என்னால் விட முடியலை. நானும் அவங்க சொல்கிறத கேட்டு விடணும்னு பார்க்கும்போதும் என்னால் எனக்கு மனசு என்னென்னா, சாயந்தரம் ஆச்சுன்னு சொன்னால் ஏதோ நமக்கு உடம்பில் ஒரு ஹெல்த் இல்லாத போலையும், மென்டல் ஆகிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிற போலையும் அப்படி ஆகிட்டு இருந்தேன். அப்போ குடி பழக்கத்தை என்னால் விட முடியலை. பிறகு இந்த இது குழந்தையும் இப்படி ஆயிடுச்சா, பிறகு கொஞ்சம் கூட குடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் குழந்தை 7.5 மாதத்தில் வயிற்றில் இறந்து போயிடுச்சு. பிறகு அந்த டைமில் ரொம்ப வேதனைகளாகிட்டு இருந்துச்சு. பிறகு நான் இங்கே அவளை எடுத்துகிட்டு நான் திருவனந்தபுரத்தில் இருந்த டைமில் கோட்டேஜில் கொண்டு போனேன். கோட்டேஜில் கொண்டு போய் அவங்க அவளுக்கு ஒய்ஃபுக்கு என்னென்னு சொன்னால் நல்ல விசுவாசம், அவங்க முன்னாடியே உள்ள பெந்தகோஸ் பார்ட்டி தான், பாண்டவர் பற்றி தெரியும். தெரியும்,
ஆனால் இந்த இதுக்கு வேண்டி தான், திருமணத்துக்கு வேண்டி அவங்க சிஎஸ்ஐயில், நான் கல்யாணம் பண்ண சிஎஸ்ஐயில் வச்சு அப்போ சிஎஸ்ஐயில் மாறினது. அப்போ அவன் பிறகு இங்கே வந்த பிறகும் கொஞ்ச நாள் தான் சிஎஸ்ஐயில் போனாங்க. அதுக்கு பிறகு நான் என்கிட்ட சொன்னாங்க, நான் அம்மாக்கா கூட, அம்மா இங்கே ஏலியம் சபையில் தான் பிறகு போக ஆரம்பித்த பிறகு அம்மா கூட போக ஆரம்பித்தாங்க, நான் போகிறது கிடையாது. பிறகு கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு இது இந்த இந்த பிரச்சனை ஆன பிறகு நான் பிறகு அங்கே திருவனந்தபுரத்தில் எனக்கு போஸ்டிங் முடிய வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அப்போ நான் கொண்டு வீட்டில் விட்டேன். அதுக்கு இடையில தெய்வ கிருபையினால் பிறகு கன்ஷம் ஆகிட்டாங்க, குழந்தை இதாக இதாகிடுச்சு. நான் அப்போ வீட்டில் கொண்டு விட்டேன். பிறகு விட்டுட்டு நான் எனக்கு பிறகு போஸ்டிங் கொடுத்தாங்க கார்கில்ல. கார்கில்ல நான் போஸ்டிங் போனேன். போஸ்டிங் போ அங்கேயும் ஐஸு, ஐஸுனால் ரொம்ப குடிப்பழக்கத்தை கொஞ்சம் கூட, ஏன்னா என்ன தனுப்புனால ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஆரம்பி குடிப்பழக்கத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பித்தேன். ஆரம்பித்து வாழ்க்கையே ரொம்ப இதாகிட்டு ஓடிட்டு இருந்தேன். பார்க்குறவங்க எல்லாம் நான் எப்படி ஆயிட்டேன், குடிச்சு குடிச்சு என்னென்னா சாப்பிட்றது கிடையாது, ரொம்ப குடி குடிப்பழக்கத்தில் இதாகிட்டு. பிறகு அங்கே உள்ள கமாண்டர்லாம் சொன்னாங்க, இப்படியே நீ இந்த ஏரியாவில் இப்படி ஆகிட்டேன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஐஸுனால் ரொம்ப பாதிப்பு வரும். பிறகு நான் அங்கேருந்து 1.5 வருஷத்துலேயே போஷிங், நமக்கு சென்ட்ரலில் ஒரு ஆள் இருந்தாங்க, என்னால் முடியலை அங்கே 1.5 வருஷத்துலேயே போஷிங் எடுக்க வச்சு டெல்லிக்கு வந்தேன். டெல்லிக்கு வர்ற வழியிலையும் எனக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை உருவாச்சு. என்னென்னு சொன்னால் நாங்கள் அங்கேருந்து லேயில் வந்து தான் ஃப்ளைட்டில் வருவாங்க. லேயில் வந்து ஃப்ளைட்டில் வரும்போது அந்த டிசம்பர் மாதம், டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதத்துலலாம் அந்த ஐஸு விழுந்து கிடக்கும். ஐஸு விழுந்து கிடக்கிறது ஃப்ளைட்டு வராது. அப்போ அங்கே நாங்கள் ஒரு 15 நாள் லே இருக்க வேண்டி வந்துச்சு. ஃப்ளைட்டே வர்றது கிடையாது. ஃப்ளைட்டு பிறகு பேர் போட்டிங்கன்னு பேர் போட்டு தான் அதில் ஏறணும். பின்ன உளவுத்துறையில் இருந்ததுனால 20 நாள் கழிஞ்சு ஒரு ஃப்ளைட் வந்துச்சு. நம்ம பேர் போடாமல் அதில் ஏறி இங்கே சண்டிகார் வந்துட்டோம். சண்டிகார்லேருந்து பிறகு கேன்டீனில் போனேன். அந்த அதே இது போய் 10 குப்பி வாங்கினேன். 10 குப்பி வாங்கி அந்த இடத்துலேயே கொஞ்சம் அப்புறம் வந்து குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பஸ்ஸில் ஏறினேன். அங்கேருந்து அம்பாலா வந்தால் தான் ட்ரெயின். அப்படி வரும்போது அம்பாலையில் இறங்கி நின்று ரெசர்வேஷன் பண்ண போன இடத்துல ஒரு ஆள் பரிச்சயப்பட்டார். ஒரு ஆள் பரிச்சயப்பட்டதும் அவர் சொன்னார், உங்களுக்கு ரெசர்வேஷன் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம், நீங்கள் 200 ரூபா தந்தால் போதும். அப்போ என்னென்னா அந்த டைமில் என்னென்னா 200 ரூபா இல்லைன்னு என்ன காசு என்கிட்ட இருந்துச்சு ரொம்ப. 6 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு ஒருக்கா வரதுனால காசு 8 மாதத்துக்கு சேர்த்து தான் எடுத்துகிட்டு வர்றது. அப்போ அவர்கிட்ட எனக்கு என்ன, நான் ஆல்ரெடி குடிச்சிருந்தேன்னா அவர்கிட்ட கூட போனேன். அவங்க இந்த வழிமறிப்பு பண்ணுறவங்க நமக்கு தெரியாது. ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்க. ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல போய் போய் அங்கே ஒரு கடை பூட்டி கிடந்துச்சு. அவங்க சொன்னாங்க ஒரு 7.5 மணி இருக்கும் நைட்டு. இங்கே உளவுத்துறையில் இருந்த பிறகு அவங்க இப்படி ஏமாத்துறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆமாம் ஆமாம். காரணம் தண்ணி அடிச்சேன். என்னென்னா அந்த ஏம் இதே இத்தனையும் அங்கேருந்தே சொல்லி தான் விடுவாங்க. இப்போவும் சொல்லி தான் விடுறாங்க. அந்த அந்த ஏரியா என்னென்னா ரொம்ப மோசமான ஏரியா. இப்படி இது பண்ணுறது அவங்க இருந்து. ஆனால் உளவுத்துறையில் இருந்த பிறகு நான் இந்த தண்ணிக்கு அடிமையாக இருந்தேன்னா எனக்கு அந்த இது, நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரெசர்வேஷன் வேணும். அந்த ஏமில் இருந்ததுனால அவ்வளோ இது ஆகலை. பிறகு அவங்க கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு இது பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, கடை அடைச்சி கிடந்துச்சு. கடை அடைச்சி கிடந்த பிறகு வேற ஒரு கடை இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கூட்டிகிட்டு போகிற இடையில ஒரு ஆட்டோவில் இருந்தாங்க போனோம். அவங்க தண்ணி அடித்தாங்க. ரெண்டு பேர் இருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருந்தாங்க. நான் இடத்த பக்கம் இருந்தேன். ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து அவங்க அந்த ஆட்டோவில் அடித்தாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் குடிங்க. அப்போ நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் குடிச்சிருக்கேன், எனக்கு தேவையில்லை. அப்படி ப்ரெஷர் பண்ணி எனக்கு என்ன மனசு கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்போ சொன்னாங்க, நீங்கள் குடிக்கலைன்னு சொன்னால் சாப்பிட்றீங்க ஆகுது குடிங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மெரேண்டாவில் அவங்க விஷம் ஏதோ கலந்து வச்சுருந்துருந்தாங்க. அந்த மிராண்டா கொடுத்தாங்க. நான் ஒரு 2 வாய் தான் குடித்தேன். அதுவும் ஃபுல்லாக குடிச்சிருந்தோன்னா டாக்டர் சொன்னார் செத்து போயிடுவேன். பிறகு எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு 1.5 மணி நேரம் தாண்டி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 1.5 மணி நேரம் தாண்டி எனக்கு ஞாபகம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஞாபகம் இல்லாமல் என்னா, அவங்க பிடிச்சிட்டு வண்டியில் ஏற்றுறாங்க, அவ்வளோதான் எனக்கு ஞாபகம். பஸ்ஸில் ஏற்றுறாங்க. ரெண்டு பேர் 2-3 சீட்டில் 2 சைட்லையும் இருக்கிறாங்க. பிறகு நான் பிறகு ஞாபகம் வர்றது எனக்கு 48 மணி நேரம் கழிஞ்சு, 2 நாள் கழிஞ்சு தான் டெல்லியில் அரசு மருத்துவமனையில்
எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வரும் பார்க்கும்போது என்னுடைய பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. எல்லாம் என்கிட்ட பத்து அன்னைக்குள்ள இதில் 8 மாதத்துக்கு பேமெண்ட் எல்லாம் இருந்துச்சு. எல்லா இடத்தையும் நான் வச்சுருந்த எல்லாம் பல பல இடத்துல வச்சுருந்தேன். எல்லா இடத்துலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. புதிய பொருள் இப்போ வாங்கி வச்சுருந்தேன், அதெல்லாம் எடுத்து போனாங்க. பழைய பொருள்களை அப்படியே இட்டுட்டு போனாங்க. அப்புறம் அதில் ஒரு டைரி கடந்துச்சு. அந்த டைரி கடந்ததில் ஒரு நான் முன்னாடி இருந்த ஒரு கமாண்டர்கிட்ட வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த கமாண்டருக்கு நம்பர் இருந்துச்சு. அந்த கமாண்டர்கிட்ட இந்த விஷயத்தை கூப்பிட்டு சொன்னேன். கூப்பிட்டு சொன்னதும் அவர் சொன்னார், சரி நீ பரப்படாத, போலீஸ்காரர்கிட்ட கொடு, அவங்க கொண்டு வீட்டில் விட்டுருவாங்க. அவருக்கு ஒய்ஃப் டெல்லியில் இருந்தாங்க. அப்படியே அவங்க போலீஸ்காரர்கிட்ட கொடுத்தேன். அவர் கமாண்டரை சொல்லி என்னை கொண்டு ஜீப்பில் விட்டு அங்கே கமாண்டர் வீட்டிலே விட்டுட்டாங்க. அப்புறம் அங்கே அவங்க ஃபேமிலி சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிட்டு போங்க, வரும்போது தந்தா போதும். எனக்கு போஷியம் வந்தோம், டெல்லியில் தான் போஷியம் வந்துச்சு. அப்போது வரும்போது தந்தா போதும். நான் பிறகு அங்கேருந்து அவருக்கு அங்கிட்ட அந்த டைமில் 5000 ரூபா வாங்கி பிறகு நான் ஊருக்கு வந்து சேர்ந்தேன். ஊருக்கு வந்த பிறகு தான் ஊரில் இந்த விஷயத்தை சொன்னது. அதுவரை நான் இந்த எனக்கு பட்டாள வாழ்க்கையை பார்க்கும்போது நான் இந்த இறங்குற டைமில் நான் வீட்டில் சில்லறது கிடையாது. எத்தனை வருஷம் இருந்தனோ என்ன பிரச்சனைகள் ஆகலான்னு ஒரு இதனால் லீவு கிடைக்கும், இன்னும் நாள் இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது, சிலப்போ ஒரு வாரத்துக்குள்ளாடி வருவேன் என்ன ஒரு மேட்டர் தான் சொல்லியிருக்கேன் தவிர, அல்லாமல் இன்னைக்கு வருவேன் என்ன ஒரு இது சொல்கிறது கிடையாது. பிறகு அங்கேருந்து பிறகு வீட்டில் வந்து இதை சொன்னேன். சொன்னாங்க அவங்க அம்மா அப்பா ஒய்ஃப் எல்லாம் அழுதாங்க. சரி லைஃப் ஆகுது கிடச்சிது என்ன. அதிலிருந்தும் நான் குடிப்பழக்கத்தை விடலை பிறகு டெல்லியில் போனேன். டெல்லியில் போய் பிறகு கொஞ்ச நாள் ஒய்ஃப் எல்லாம் சொன்னாங்க, நானும் கூட வர்றேன். பிறகு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனோம். ஒய்ஃபும் குழந்தையும் 2 குழந்தை ஆயிடுச்சு அந்த டைமில். 2 இளைய பையனுக்கு 3வது மாதமும் மூத்த பையனுக்கு 2 வயசும் ஆயிடுச்சு. டெல்லியில் கூட்டிகிட்டு போனேன். டெல்லியில் கூட்டிகிட்டு போகும்போது அங்கேயும் இந்த குடிப்பழத்துக்கிறதுனால ரொம்ப நாட்கள் என்ன உளவுத்துறையினால ஜிப்சி இருக்கும். அதில் அங்கே கேம்பிலேருந்து நான் கேம்பிலே படுத்துருவேன். அப்போ படுத்த என்னை கொண்டு குவார்டர் பக்கத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி பல நாட்கள் ஆச்சு. பிறகு அப்போ ஒய்ஃபாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி நீங்கள் குடிக்கிறது வீட்டில் இருந்து குடிங்க, இவ்வளோ சிட்டி ஏதாவது ஆச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகும். கோட்டேஷ் ஆஃபீஸும் கோட்டேஷும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகும். இந்த இந்த கேப்பில் என்னன்னு சொன்னால் நாங்கள் பைக்கில் தான் வரணும், இல்லைன்னு என்ன சைக்கிளில் தான் வரணும். ரொம்ப சிட்டி ஆனதுனால பயம். பிறகு எனக்கு அப்படி இருந்த டைமில் அவங்க அவள் ஒய்ஃப் என்னைக்கும் ப்ரேயர் பண்ணுறது உண்டு, நம்ம அதில் கலந்து கொள்ள கிடையாது. அவள் அளந்து நிறைய நாட்கள் இது பண்ணுறத நான் கண்டிருக்கேன். பிறகு கொஞ்சம் இது இதாகி வரும்போது பிறகு எனக்கு கொஞ்சம் டெல்லியில் இருந்தப்பிலேருந்து கொஞ்சம் எனக்கு ஒரு நாள் மனசுக்குள்ள ஒரு இது ரொம்ப இது வந்துச்சு. ரொம்ப இதுன்னு சொன்னால் நீ செத்து போவ, இப்படி குடித்தா நீ செத்து போவ செத்து போவ பல வாட்டி எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆகூலம் போல் வர ஆரம்பிச்சு. நான் 2 நாள் பார்த்தேன் அது மாறும், 3 நாள் பார்த்தேன் அது மாறும், அது கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ எனக்கு உள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துருச்சு. இனி அப்படி நான் எனக்கு ஏதாவது ஆனால் என்ன குழந்தைகள் ஆறி பார்க்குறது, அப்படி நான் விடணும்னு ஒரு ஏக்கம் வந்துச்சு. பிறகு அவர் அன்னைக்கு அந்த கொடுத்த பைபிள் ஆக்சுவலி நான் படிக்கிறது கிடையாது, நான் கொண்டு தலைமாட்டில் வைக்கிறது, எங்கேயாவது போனால் எடுத்துகிட்டு போகிறது, லீவ் வரும்போது எடுத்துகிட்டு வர்றது போகிறது, அந்த இதில் தான் இருந்து படிக்கிற கடை. பிறகு எனக்கு அந்த பைபிளை படிக்கணும்னு ஒரு வாஞ்சை வந்துச்சு. அப்போ பைபிளை படித்து ஒரு வாரம் படித்து வரும்போது எனக்கு பட்டன்னு நீதிமொழிகளில் 23வது அதிகாரம் பட்டன்னு படிக்க அப்படி இது உணர்த்தப்பட்டுச்சு. அப்போ உணர்த்தப்பட்டு அப்படி படித்து வரும்போது 29வது நீதிமொழிகளில் 23, 29 முதல் 35 வரை பார்க்கும்போது அந்த மதுபானத்துக்கு அடிமையானது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு சஞ்சலம், யாருக்கு இரத்தம் கலங்கின காயங்கள், அந்த அந்த வசனம் என்ன தொட்டிச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு இதை விடணும், இதை குடித்ததுனால தானே நமக்கு குடும்பத்திலையும் பிரச்சனைகள், நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்க முடியலையே இன்னுள்ள ஒரு ஏக்கம் வந்துருச்சு. பிறகு அண்ணு முதல் எனக்கு நான் கதறி ஏசப்பா விழிக்க தொடங்கினேன். எனக்கு இது ரெண்டு ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு. அப்போ ஒரு 2-3 நாள் கழிஞ்சப்போ பிறகு நான் அந்த குடி பழக்கத்தை அப்படியே என்னென்னு என்ன கொஞ்சம் எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் இதாக இருந்துச்சு டக்குன்னு இதாக என்னன்னால. பின்ன ஒய்ஃபு சொன்னாங்க நாங்கள் ஜபம் பண்ணுவோம், ஊரில் செல்லுவோம், ஜபம் பண்ணுவோம். அப்படியே பிறகு
சபையில எல்லாம் சொல்லி நான் அந்த குடிப்பழக்கத்தை அந்த டைம்லேருந்து கம்ப்ளீட்டாக விட்டேன். பிறகு பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். பைபிள் படிக்க ஆரம்பித்து பிறகு 2007 இந்த 2007 நான் குடிப்பழக்கத்தை விட்டது. 1997 பருத்தி ஆகி 2007 பத்து வருஷம் குடித்தேன். அதை பார்க்கும்போது நான் ஒரு கால்குலேட்டர் பண்ணி பார்த்தேன். கால்குலேட்டர் பண்ணி பார்க்கும்போது நான் குடிச்சிருக்கேன் 4.5 பேரல் குடிச்சிருக்கேன். அப்போ அந்த காசில் நான் டிவைடு பண்ணி பார்த்தப்போ ஒரு பேரல் எத்தனை லிட்டர் இருக்கும்? 200 லிட்டர் இந்த மண்ணில் பேரல் சொல்லிட்டு. எத்தனை பேரல்? 4.5 பேரல். 4.5 பேரல். அப்போ நான் அமௌண்ட் பார்த்தா ஒரு தொகை வரும். ஒரு தொகை. அப்போ அந்த இதனால் நான் ரொம்ப அப்புறம் அழுக ஆரம்பித்தேன். நம்ம இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணி நம்ம ஒன்றும் ஒரு 10 வருஷம் அந்த சர்வீஸ் பண்ணி ஒன்றுமே நான் பண்ணலை. எனக்கு அந்த குடிப்பழக்கத்தில் தான் எனக்கு காசு எல்லாம் வேஸ்ட் ஆன தவிர வேறு ஒன்றும். குடும்பத்தில் நம்ம வரும்போது கொஞ்சம் காசு கொடுக்குது, அப்படி இப்படி ஆகிட்டு குடும்ப இது ஓடுது. அல்லாமல் ஒரு இது வீடு வைக்கணும்னும் இத்தனைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணும்போதும் ஒரு ஓடு வீட்டில் தான் இருந்தது. 2004 2007 வரையும் ஒன்றும் வீடு ஒன்றும் வைக்கலை. அப்படி அந்த அதே வீட்டில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. பிறகு இதை விட்ட பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாட்டு காசுகளை இதை நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். பைபிள் படிக்க ஆரம்பித்து பின்ன கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் பிறகு படிக்க ஆரம்பிப்பேன். 2007 லீவ் போனோம். லீவ் போய் ஏலியம் தேவசபை மேல்புறம் இருக்குது, அதில் நாங்கள் அம்மையெல்லாம் அதில் தான் போயிட்டுருக்கிறது, குடும்பமாக போயிட்டுருக்கோம். அதில் போய் ஃபஸ்ட்டு சத்யதாஸ்க்கு கீழே ஞானஸ்நானம் முங்கி ஞானஸ்நானம் எடுக்க தேவன் கிருபை செய்தார். அதிலிருந்து எங்கள் குடும்பத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப மாற்றங்கள் வந்துச்சு. அப்பாக்கும் ரொம்ப மாற்றம் வந்துச்சு. குடும்ப வாழ்க்கைக்கும் எல்லாருக்கும் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப இது மாற்றம் வந்துச்சு. பிறகு தங்கச்சியை பார்த்திங்கன்னா 10 வருஷம் குழந்தை இல்லாமல் நாங்கள் பிறகு விசுவாசத்தில் ஆன பிறகு எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் பிறகு அண்ணனும் நானும் தம்பியும் எல்லாம் இருந்து தம்பி இறந்து இப்போ ஒரு இயர்லி ஒரு 4 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி தம்பி இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் குடும்பமாக இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு வேண்டி பொருத்தனை பண்ணி பிறகு 10 வருஷம் கழிஞ்ச பிறகு தங்கச்சிக்கு ஒரு குழந்தை கிடச்சிச்சு. இப்போ இதை நீங்கள் இப்போ அந்த டைமில் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா? ரிட்டையர்ட் ஆக முன்னாலையா? இது ரிட்டையர்ட் ஆக முன்னாடி. ரிட்டையர்ட் ஆகினது இப்போ தானே. பிறகு 2007 நான் இந்த ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்து ஆவிக்குரிய இதில் எல்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பித்தோம். பிறகு அங்கே போய் திருவிருந்தெல்லாம் எங்கள் சபை அந்த சபையில் திருவிருந்தெல்லாம் எடுத்து இப்போ அந்த சபையில் நாங்கள் குடும்பம் பாட்டு ஆராதிக்கிறோம். அப்புறம் அப்பாயும் அம்மாயும் எல்லாம் குடும்பம் பாட்டு ஆராதிக்கிறோம். அண்ணனை பார்த்திங்கன்னு அண்ணன் மார்த்தாண்டம் இதில் அவன் அங்கே வீடு வச்சு அங்கே இருக்கிறான். தம்பி இங்கே குடும்ப வீட்டில் தான். தங்கச்சி அங்கே கட்டி கொடுத்து எல்லாரையும் எல்லாரையும் உயர்த்திட்டார். அண்ணனை பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் பிசினஸ் பண்ணுறான். சரி சரி. இப்போ குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் நல்ல ரீதியில் எல்லாம் தெய்வம் நடத்தினேன். என்னென்னா என் வாழ்க்கை பார்க்கும்போது பல பிரச்சனைகள் வந்தாலும் அம்மா கூப்பிட்ட அம்மா முகாந்திரம்தான் நாங்கள் இதில் அம்மா அழுது பல நாட்கள் அழுது ஜபம் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். இந்த அம்மாவோட விழிதான் எங்களை இந்த நிலையில் கொண்டு வந்து கண்டிப்பாக அது ரெண்டாவது. நீங்கள் இப்படி சிந்திக்கப்பட்டு பிறகு நீங்கள் திருப்பியும் டியூட்டி போயிருப்பீங்கல்ல? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் என்னென்னா நான் அந்த குடிப்பழக்கத்தில் விட்ட இடத்துல இருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. ஏன்னா என்ன ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல குடியை விடும்போம், வேறு புது இடத்துல போனால் நம்ம விட்டாச்சுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல போகும்போது அவங்க எனக்கு ஒரு நாள் ஆர்மியிலே 2500 ரெட் லெவல் ஒன்று ஒரு பாட்டில் உண்டு. அது வெளியில் பார்த்தீங்கன்னா 5000 வெளியில் ஆகும். அதை வர என்ன குடிக்க நிர்பந்தி பார்த்தாங்க. எனக்கு மனசு அது இதாயிருச்சு. ஆண்டவர் சீல் பண்ணி கண்டிப்பாக அது என்னென்னா தெய்வத்தால் தான் அது நடந்தது. அது எனக்கு தெரியும். மாற்றம் வந்தோன்னா எனக்கு அந்த தொடக்கூடாதுன்னு உள்ள ஒரு வாஞ்சை வந்துச்சு. அது அந்த பொருளை தொடக்கூடாதுன்னு ஒரு இதாயிருச்சு எனக்கு. அது எனக்கு மனசுக்குள்ள அந்த தெய்வம் அந்த ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. சரி சரி. இல்லைன்னு சொன்னால் பலரும் நம்ம நான் ஆர்மியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கேன்னு சொன்னால் நம்ம இருந்து குடிப்பாங்க. குடிக்கும்போது நம்மளும் போய் சேர்ந்து இருக்க வேண்டியது. இல்லைன்னு சொன்னால் ஒரு பார்ட்டின்னு சொல்லி ஒரு கமாண்டர் வரும்போது அவன் எங்கே போனால் இவன் எங்கே போனான்னு கேட்பாங்க. அப்போ இப்போ அந்த அந்த இதை விட்ட பிறகு என்னென்னு சொன்னால் அந்த இதை பார்க்கும்போது பகுதி நாட்கள் ஏதாவது டியூட்டி எப்படியாவது போட்டு சீனியர்கிட்ட போட்டு சைடு ஆகிறது இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் சைடில் இருந்து ஏதாவது நம்ம சாஃப்ட் ட்ரிங்க் குடித்து அப்படி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வயிற்று வலியா வயிற்று வலியா இது வலியான்னு சொல்லி எப்படியாவது எஸ்கேப் ஆகிறது. அப்படி அப்படி தேவன் நடத்தினார். பிறகு இப்போ
நல்ல இதில் தான் தேவன் நடத்திட்டுருக்காரு. பின்ன பார்க்கும்போது குடும்ப பிறகு நான் இந்த இதான பிறகு 3 வருஷம் கழிஞ்ச பிறகு கொஞ்சம் நிலைமை அங்கேனே ஏலியம் சபை பக்கத்தில் தான் எனக்கு பக்கத்தில் கிடச்சது எனக்கு ஒரு சந்தோஷம். என்னென்னு சொன்னால் அந்த சபையில் ஆராதிக்க நமக்கு தெய்வம் ஒரு பாக்கியம் தந்து கொண்டிருக்காரு. நம்ம எவ்வளோ முழு பலத்தோடு முழு ஆரோக்கியத்தோடு எவ்வளோ தெய்வம் தந்திருக்க பலத்தோடு நல்லா ஆராதிக்கிறோம். பிறகு இப்போ ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு பிறகு எனக்கு நான் 3 வாட்டி திருவனந்தபுரத்தில் போஸ்டிங் இருந்தேன். உளவுத்துறை 3 செக்ஷன் இருக்குது எங்கள் ஆர்மியில் உள்ள. அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இந்த பரிசுத்த அக்னி எழுப்புதல் ஊழியத்தில் இருந்து நம்ம பிரதர் முத்துராஜை பார்த்தேன். அவர் முத்துராஜை பார்த்தப்போ அவர் சொன்னார், இப்படியாகும் சோரா, நாங்கள் இப்படி ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஆரம்பித்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. இதில் நீங்கள் இணைகிறீங்கன்னு என்ன எல்லோரும் ஆர்மிக்காரங்க தான், இணைகிறீங்கன்னு சொன்னால் நம்ம ஊருக்காரதேனே பல பல ஏரியாவில் உள்ளவங்க இருக்கிறாங்க, அப்போ இணைகிறேன்னு சொன்னால் இணையங்க. அப்போ பின்ன அவர் முகாந்திரம் நாங்கள் இந்த பரிசுத்த அக்னி எழுப்புதல் ஊழியத்தில் இணைஞ்சோம். அன்னையிலிருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்னையிலேருந்து இந்த லீவு வரும்போது சில டைமில் எல்லாம் ஊழியங்கள் இருந்தால் சில இதில் போவோம். லீவு அந்த சர்வீஸில் பார்க்கும்போது என்னென்னு நம்ம ஒரு 10 நாள் லீவ் வந்தால் அவ்வளோ வாஞ்சையோடு போகிறதுக்கு வீட்டிலையும் இருக்கணுமேனு உள்ள ஒரு இதில் வாஞ்சையோடு கிடைச்ச இதில் போவோம். என்னாலும் அவ்வளோ வாஞ்சையோடு போகிறது கிடையாது. பிறகு இப்போ ரீசெண்ட்லி 1 வருஷம் ஆச்சு ரிட்டையர்டாகி இப்போ அந்த ஊழியத்தில் நாங்கள் டீம் ஆட்டு சரி நடத்திட்டுருக்கோம். அதில் ஓரோர ஆட்களை தெய்வம் ஓரோர ரீதியில் பயன்படுத்தி கொண்டிருக்காரு. அப்போ அவங்கள பார்க்க என்னன்னா நாங்கள் எல்லாம் ஆர்மிக்காரங்க தான், ப்ரேயர் மீட்டிங் ஆர்மிக்காரங்க தான். அதனால என்ன சந்தோஷம் என்ன எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம ஒரு ஆள் ஒரு ரேங்கிலேருந்து வந்தது, ஒரு ஆள் என்ன இதுலேருந்து வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம சிவிலில் என்ன அவங்களுக்கு அந்த இது புரியாது இல்லையா. அப்போ ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆர்மிக்காரர்கள் கூட எல்லாருக்கும் கூட நம்ம சேர்ந்து ஆராதிக்க ஒரு கிருபை தெய்வம். என்னென்ன ஊழியங்கள் அப்படி செய்றீங்க லைட்டா? நம்ம கிராம ஊழியம் கிடைக்கி போயிருந்தோம். அது டீம் ஆட்டு தான் போறது, கிராம ஊழியம் போயிருந்தோம். பின்ன இப்போ நமக்கு இடையில யாராவது நம்ம ஆர்மியில இருக்கிறவங்க தான் வீட்டு கூட்டம் வைக்கணும்னு சொன்னா அப்படி வீட்டு கூட்டம் 2-3 வீட்டு கூட்டம் எல்லாம் பண்ணோம். அப்படி யாராவது ஆர்மியில இருந்தும் தெரிஞ்சு இவங்க கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அப்படி அங்க போய் ப்ரேயர் பண்ணோம். டீம் இண்டிவிஜுவலா போறது கிடையாது, டீம் ஆட்டு ஊழியம் பரவாயில்ல. சரி, பாண்டவர்களை இப்படி ஒரு எங்கேயோ இருந்தவங்களை அதுவும் குடிப்பழக்கம்னு சொன்னால் அது நாங்கள் கேட்ட சாட்சியில் இது ரொம்ப உச்சகட்டமாக இருக்கு அப்படின்னு அவ்வளோ தூரத்திற்கு அதுக்கு ரொம்ப இதாக இருந்திருக்கிறீங்க. அப்படி இருந்த உங்களை ஆண்டவர் சந்தித்து ரட்சித்து முன்குறித்து ரட்சித்து கண்டிப்பாக இப்போ ஒரு ஊழிய பாதையில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. ஆண்டவர் பெரியவர், கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, அதனால நிச்சயமாக இந்த சாட்சி மூலம் அனைவர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இப்போ நீங்கள் பெற்ற அனுபவத்திலேருந்து ஏதாவது 2 நிமிஷம் மக்களுக்காக சொல்ல, மக்கள் உங்களுடைய சாட்சியில் அநேகர் பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு அந்த சாட்சியின் மூலமாக உங்களை உணர்த்தல் நிமித்தமாக ஏதாவது 2 வார்த்தைகள் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள். மக்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னு சொன்னால், ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது என்னென்னு சொன்னால், நான் இந்த குடிப்பழக்கத்தில் இருந்த டைமில் ஒன்றும் ஏசு கிறிஸ்துவை அவ்வளோ ஏற்றுக்கொண்டே கிடையாது. ஏசப்பா ஏசப்பான்னு நம்ம வாஞ்சியோட கூப்பிட்டா அநேகர் குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க. என்னென்னா எனக்கு இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது எனக்கு மன வேதனை. ஏன்னா நானும் இந்த குடிப்பழக்கத்தில் இருந்து விடுவித்ததுனால இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க விடுவிக்கப்பட வேணும். அதுக்கு இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க ஏசப்பான்னு அவங்க ஒரு வாஞ்சியோட ஒரு நாள் கூப்பிட்டாங்கன்னு சொன்னாலும் அவன் அந்த வாஞ்சியோட கூப்பிட்டாங்கன்னு என்ன ஏசப்பா அவங்கள அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மாற்றுவார். பின்ன அநேக குடும்பங்களை பார்க்கும்போது சகோதரிமார் என்னென்ன பயங்கர கஷ்டமும் துக்கமும் இவங்க குடியினால் சிலவங்க நம்ம இது கிறிஸ்டியானிகளை பார்க்கும்போது அநேகர் சபையில் வர்றவங்களுக்கும் இந்த புருஷன்மார் குடி பழக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த சகோதரி மாட்டுக்கிட்ட எனக்கு நான் சொல்ல என்னன்னு என்ன, அவங்க குடிச்சிட்டு வரும்போ அவங்கள்ட்ட சண்டை பிடிக்காமல் ஒன்றும் பண்ணாமல் அவங்க தூங்கின பிறகு அவங்களுக்கு வேண்டி பாரத்தோட கண்ணீரோட தலையில் வச்சு ஜபம் பண்ணால் அதில் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து விடுவிக்கப்படணும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்ன விடுவிச்ச தெய்வம் அவங்களை இவங்க விடுவிப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆறு கூப்பிடுறாங்களே, ஆறு ஏசப்பாவை கூப்பிடுறாங்களே, என்னென்னு சொன்னால் இதில் மதமோ இதமோ ஒன்றும் கிடையாது. ஆறு ஏசப்பான்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இது அநேகர் இப்போ இந்த நோயினால் வேதனைப்படுறவங்க உண்டு. நீங்கள் அந்த சத்திய தெய்வத்தை அறியணும். இந்த கல்லை மண்ணை வணங்காத
இந்த சத்திய தெய்வத்தை என்னென்னா ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை எடுத்துச்சோட்டு இதுதான் தெய்வம்னு உணங்குறாங்க. அப்போ அந்த இதிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படணும். ஏன்னா என்ன ஒரு ஒரு மனுஷன் ஒரு பொம்மை உண்டாக்குதான், பொம்மை உண்டாக்கி கொண்டு வச்சு தான் இதுதான் தெய்வம் அதை வணங்குறாங்க. அதில் ஒரு கருது பைபிள் பிரகாரம் பார்க்கும்போது அதில் ஒன்றும் இல்லை. அப்போ அதனால் இந்த இந்த கல்லை மண்ணை வணங்குறவங்க விடுவிக்கப்படணும். தேவராஜ்யத்துக்கு ரொம்ப நன்றி. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இயேசு நாமத்தினால் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் முன்குறித்தவர். ஆண்டவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்ம முன்குறித்திருக்கிறார். கற்பத்தில் அவருடைய கண்கள் நம்மை கண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம முன்குறித்த தெய்வம். அப்போ இந்த சகோதரி ஆண்டவர் முன்குறித்தார் என்பது இந்த சாட்சியின் தெளிவாக தெரிகிறது. பாருங்கள், ரெண்டு சம்பவம் அதில் நம்ம பார்த்தோம். ஒன்று, ஒரு பைபிளை ஒரு பாஸ்டர் கொடுத்திருக்கிறார். இவள் எவ்வளவோ பாவத்தின் அடிமைத்தனத்தில் வந்தபோதும் குடிவரையில் இருந்தபோதும் அந்த வேதாகமும் அவர்களை விட்டு விலகவில்லை. ஏன்னு சொன்னால் இவர்களுக்கு அதை பற்றி அருமை தெரியவில்லை. ஆண்டவர் முன்குறித்தவர், இந்த வேதத்தின் மூலமாகத்தான் இவர் ஒரு நாள் சந்திக்கப்பட போகிறார் என்று ஆண்டவருக்கு தெரிந்திருந்தபடினால் அந்த வேதத்தை கொடுத்து தான் போகும்போதெல்லாம் கொண்டு போயிருக்காங்க, உபயோகப்படுத்தவில்லை. அப்போ பாருங்கள், அப்போ அவ்வளோ தூரத்து ஆண்டவர் முன்குறித்தவராக இருக்கிறார். அப்படி அவர் ரெண்டாவதாக ஆண்டவருடைய இருதயத்தில் அது அவருக்கு என்னன்னு தெரியல. ஆண்டவர் தான் நீ செத்துப்போவா செத்துப்போவான்னு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்ததே நம்முடைய ஆண்டவர் தான். அதை கொடுக்கலன்னா அவங்களால நினச்சி மீண்டு வந்திருக்க முடியாது. அப்போ இந்த ரெண்டு சம்பவத்தையும் ஆண்டவர் தான் செய்து ஆண்டவர் திசை திருப்பி ஒரு சோதனைகள் வழியாக வந்திருந்தாலும் ஆண்டவர் விடுவித்து இன்றைக்கு இயேசுவை ரட்சித்தார், அவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அப்போ எனக்கு தெரிகிற காரியம், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் ஒரு நிமிஷம் ஆண்டவர் ஆண்டவரே இந்த சகோதரனை ரட்சித்த ஆண்டவர், உலகத்தில் பயன்படுத்துகிற ஆண்டவர், என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னா இந்த கடைசி நாட்களே ஆண்டவருக்காக பயன்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே நிச்சயமாக நீங்கள் ஜெபிங்கள் விசுவாசிங்க. அவர்கள் சொன்னது போல் உங்களுடைய புருஷனோ உங்களுடைய சகோதரர்கள் யாராவது இது குடிப்பழக்கத்தில் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு அதிகமாக ஜோமனை சப்பாவான முடியும். சவுலை பவுலாக மாற்றின கர்த்தரால் எல்லாமே முடியும். விசுவாசத்தோடு ஜெபிங்கள், நிச்சயமாக விடுதலை பெற்று சந்தோஷமுள்ள குடும்பங்களாக வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, உங்களுக்கு நன்றி. இயேசு நாமத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் சித்தமான மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ.